எப்போ வர இருக்கும் அப்படி சொல்லிட்டு பார்த்தா இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் இசை இருக்கும் இசைன்னு ஒன்று இருக்குன்னா இளையராஜா அவர்கள் அப்படின்ற பேர் எப்பவுமே இருக்குன்றது தெரியும் எனக்கு தெரிஞ்சு கேசட் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சது ராஜா சாரோட பாடல்கள் கேட்க மட்டும்தான் ஆனால் இப்போ வரப்போகிறவர் சிடி அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சது இவரோட பாடல்கள் கேட்க மட்டும்தான் ஸோ சிடி வந்து MP3 பிளேயர் ஆச்சு ஐபாட் ஆச்சு ஐபேட் ஆச்சு ஷஃபில் ஆச்சு அடுத்தது மெட்டா ஆகலாம் விஆர் ஆகலாம் எது வேணா ஆகலாம் ஆனால் இந்த சைடு நிற்கிறவர் நம்ம டெஸ்ட் மேட்ச்சில் நிற்கிற ராகுல் டிராவிட் மாதிரி ஆடிக்கிட்டே இருப்பார் ஒரு 90s கிட்டோட வாழ்க்கையை ஒரே சிடியில் சொல்லலாம்னா இவரோட சிடியில் தான் சொல்லலாம் ஏன்னா ஸ்கூலுக்கு போகும்போது ஹுரே ஹுரே ஹிப் ஹிப் ஹுரே அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்போம் அந்த ஸ்கூலில் திடீர்னு லவ் மூடு ஒன்று ஸ்டார்ட் ஆகும் ஸ்டார்ட் ஆச்சுன்னா செடி ஒன்று முளைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த லவ் போயிருக்கோம் லவ் ஸ்டார்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக பிரேக்கப்னு ஒன்று இருக்கும் நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஸோ பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா இதுவரை இல்லாத உறவுதுன்னு ஒரு வாய்ஸ் வரும் பின்னாடி அதுக்கப்புறம் எதுக்குடா நமக்கு லவ் நம்ம லைஃப்பில் எப்படியா ஜெயிக்கணும்டா நம்ம நம்பி ஒரு குடும்பம் இருக்குது நம்ம நம்பி ஏதாவது ஒரு நிறைய விஷயங்கள் சாதிக்கணும் அப்படின்னு தோன்றப்ப டக்குன்னு ஒரு பாட்டு வரும் அதுதான் திரும்பி வா உன் திசை எது தெரிந்த பின் மாறி போகாது அப்படின்னு ஒரு வாய்ஸ் வரும் டக்குன்னு ஜெயிக்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தேவை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு வாய்ஸ் வரும் வாழ்க்கையை யோசிங்கடா தலையெழுத்து நல்லா வாசிங்கடா யோசிச்சு பாருங்கடா எல்லாரும் ஒன்றா சேருங்கடான்னு வரும் அதுக்கப்புறம் கல்யாணம்னு வரும் அப்போ மெஹரு செய்யலாம் அப்படின்ற பாட்டு வரும் இது எல்லாம் சேர்ந்து ஒரு சிடியில் வரும் அந்த சிடியோட பேர் யுவன் அந்த சிடிக்கு ஒரு கவர் சாங் இருக்குது அந்த கவர் சாங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நீ சிரிக்கின்ற போதிலும் நீ அழுகின்ற போதிலும் உன் வழித்துணை போலவே நான் இசையுடன் தோன்றுவேன் ஐ வில் பீ தேர் ஃபார் யூ எஸ் யூ ஹவ் ஆல்வேஸ் பீன் தேர் ஃபார் அஸ் வி லவ் யூ ஸோ மச் பிரதர் வி லவ் யூ எல்லாருக்கும் வணக்கம் இவ்வளோ பெரிய பில்டப்பு ஐ லவ் யூ ஐ லவ் யூ ரொம்ப சந்தோஷமாக இருக்கு கதை வந்து விபி ஃபஸ்ட்டு சொன்னப்போ நான் வந்து இது எப்படி பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி பசில்டாக இருந்தேன் பிகாஸ் அவ்வளோ என்ன சொல்கிறது ரிப்பீட்டடாக வரும் நிறைய சீன்ஸை ஸோ மேக்கிங்காக எப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ஸோ பட் நான் படம் ஃபஸ்ட்டு எனக்கு ஐ திங்க் பார்த்த உடனே நான் வந்து ஐ வாஸ் லைக் ரியலி அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எனக்கு கரெக்டாக கிடச்சிது நான் சொன்னேன் ஸோ அப்படி தான் ஒர்க் பண்ணோம் இந்த படம் அண்ட் ஆப்வியஸ்லி சிம்பு ஹஸ் டன் அ ஃபினாமினல் ஜாப் இந்த படத்தில் நீங்கள் எப்போவுமே பார்க்குற ஒரு சிம்பு இந்த படத்தில் இருக்க மாட்டார் ஆப்வியஸ்லி இல் பி டிஃப்ரெண்ட் இன் திஸ் ஃபிலிம் அண்ட் வேறு என்ன சொல்கிறேன் எஸ் ஜே சூர்யா சார் படம் ஃபுல்லாக இவங்க ரெண்டு பேரோட பிளே தான் ஆக்சுவலி மெயினாக இதுக்குள்ள நடுவில் கல்யாணி பிரியதர்ஷினி ஐ மீன் அவங்க வருவாங்க அண்ட் எவ்ரி திங் ஸோ இட்ஸ் ஒரு ஃபன் ஃபில் ஒரு என்டர்டெய்னிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் பிகாஸ் ஐ திங்க் இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி டைம் லூப் வந்து ஐ திங்க் இந்தியன் சினிமாலேயே பண்ணுறது அதான் இதுலேயே ட்ரெய்லர்லேயே போட்டாங்க ரீலிவ் தீபாவளி அப்படின்னு ஸோ தட்ஸ் இட் ஐ திங்க் ஐ விஷ் த டீம் அப்புறம் சுரேஷ் கமாச்சி சார் கூடியே இருந்து ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே வந்து வந்துச்சு ஸோ ரியலி வெரி ஹாப்பி ஃபார் திஸ் அசோசியேஷன் அண்ட் விஷிங் த டீம் த வெரி பெஸ்ட் என்னையும் சேர்த்து எல்லாருக்குமே தேங்க்யூ வெரி மச் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் எஸ்சிஆர் ஃபேன்ஸ் இந்த மழையை தாண்டி இங்கே வந்து நீங்கள் தியேட்டர் ஓனர் சொன்னார் அதாவது நைட்டு 12 மணிலேருந்து இங்கே தான் இருக்காங்களா நிறைய பேர் திருச்சி ஊர்லேருந்துலாம் வந்தவங்கள்லாம் ஸோ அந்த லவ்வுக்கு ரொம்ப நன்றி கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும்னு நினைக்கிறேன் நம்புகிறேன் ஸோ முதல்ல இப்போ வந்து நன்றி சொல்கிற விழாவாக இதை நான் பார்க்கல இது வந்து இந்த படத்தை உங்ககிட்ட அறிமுகப்படுத்துகிற விழாவாக தான் நான் இதை பார்க்குறேன் இந்த படம் ஆரம்பித்தது வந்து பிள்ளையார் சொல்லி போட்டது வந்து பஞ்சு சுப்பு அவர்கள் தான் வந்து இந்த படத்துக்கு வந்து ஆரம்பித்து விட்டார் இந்த மாதிரி ஒரு ஒரு காம்பினேஷனு அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து விட்டாங்க அதுக்கப்புறமா நான் சுரேஷ் காமாட்சி சார் சுப்புண்ணா எல்லோரும் வந்து போயிட்டு சிம்பு சாரை பார்த்தோம் பார்த்து நான் உண்மையிலே கதையெல்லாம் சொல்லலை ஒரு ஐடியா மட்டும் சொல்லிட்டு சிலம்பரசனின் மாநாடு அப்படின்னு சொன்னேன் அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இதில் என்னென்னா மாநாடை விட அவர் பேர் அப்துல் காலிக் அப்படிங்கிறது தான் ரொம்ப பிடிச்சது அந்த அந்த கேரக்டர் வந்து யூனோ அது அது அதுக்கு ஏன்னா இந்த படத்தில் நடிக்கிறதுல வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான கேரக்டர்ஸ் பண்ணது வந்து சிம்பு அவர்களும் சூர்யா சார் அவங்களும் தான்
ஏன்னா வந்து ஒரே விஷயத்தை அவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் மாற்றி மாற்றி வேறு வேறு மாதிரி பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும். இப்போ ஒரு சீன் சொன்னாங்க, அதாவது வந்து ஒரு 7 மினிட்ஸ் சீன் ஒன்று சிம்பு பண்ணது. ஆக்சுவலி வந்து அது வந்து ஒரு ரெண்டு பேருக்குமான ஒரு சீன் அது. அந்த சீன் எப்படி நான் யோசித்து எடுத்தேன் அப்படின்னு சொன்னால் வந்து அது காம்பினேஷனாக வராது. காம்பினேஷனாக இல்லாமல் எஸ்ஜே சூர்யா சார் தனியாக ஃபுல்லாகவே வந்து கேமரா பார்த்து எஸ்ஜே சூர்யா சார் பேசணும், இந்த பக்கம் வந்து கேமரா பார்த்து சிம்பு சார் பேசணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிம்பு சார் தான் எடுத்துட்டோம். எப்படி எடுத்தோம் அப்படின்னு சொன்னால், அதுக்கு வந்து அவர் ப்ரிப்பேர் ஆகணும். அந்த சீன் வந்து ஏன்னா இந்த சீன் எப்போ பார்த்தாலும் எனக்கு அந்த கண்ணில் தண்ணி வரும் அந்த சீன் பார்க்கும்போது. அது எனக்கு மட்டும் இல்லை, என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸாக இருக்கட்டும், ஒர்க் பண்ண அத்தனை பேருக்குமே வந்து இந்த சீன் பார்க்கும். ஏன்னா வந்து இஸ் அ பார்ன் ஆக்டர். அதில் வந்து எந்த ஒரு அதாவது வந்து ஒரு டைரக்டரோட டிலைட்டுன்னு தான் சொல்லணும் சிம்பு அவர்கள் வந்து. எனக்கு வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக சிம்பு அவங்க வந்து சின்ன வயசில் நடிச்சாங்க. இந்த ஹீரோவாக காதல் எழுதுதலுக்கு முன்னாடியிலிருந்தே வந்து எனக்கு தெரியும். நாங்கள் கச்சேரிலலாம் பாடியிருக்காரு எங்கள் கூட வந்து. அப்படி இருக்கும்போது வந்து ஒரு ஃப்ரெண்டாக எந்த லிமிட் தாண்டி, அதாவது ஒரு நண்பனுக்காக எவ்வளோ தூரம் போவாருன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய சென்னை 28 படம் வந்து மதுரை வந்து அவர் தான் ரிலீஸ் பண்ணி கொடுத்தாரு. ஏன்னா எங்களுக்கு வந்து படம் வந்து நிறைய பேர் வாங்கலை. ஏன்னா சென்னை 28 படம் நாங்கள் பண்ணும்போது வந்து என்னடா படம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த சமயத்தில் வந்து அந்த படத்து மேலே பெரிய நம்பிக்கை வச்சு அந்த படத்துக்கு வந்து எங்களுக்கு ரீரெக்கார்டிங் போதே வந்து கடைசி கிளைமேக்ஸில் கண்டிப்பாக ஒரு குத்து சாங் வேணும்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறதுலேருந்து, நான் கூப்பிட்ட ஒரே காரணத்துக்காக கோவாவில் வந்து ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணதுலேருந்து, ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக நாங்கள் சேர்ந்து படம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தோம். அது வந்து சுரேஷ் காமாட்சி சார் மூலமாக அது மாநாட்டில் நடந்திருக்கு, இனிமேல் அடிக்கடி நடக்கும் நம்புகிறோம். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு தேங்க், அதாவது என்னென்னா வந்து இந்த 7 நிமிஷம் சீனை வந்து அதுலேருந்து ஆரம்பித்து வேறு வேறு எங்கேயோ போயிடுச்சு. த வே ஹி பர்ஃபார்ம்ட், அது வந்து இப்போவே உங்கள்கிட்ட அந்த படத்தை அந்த சீனை காட்டணும்னு ஆசையாக இருக்குது. அந்த சீனும் அவர் நடித்த அந்த தெரியல பிரேம், அன்னைக்கு கூட பிரேம் பார்த்தான் பார்த்துட்டு அன்னைக்கு கூட எப்போ பார்த்தாலும் கண்ணில் தண்ணி வரும். அந்த சீனை இன்னொரு லெவலுக்கு எலிவேட் பண்ணது வந்து யுவன் சங்கர் ராஜா. அதாவது எப்போவுமே யுவன் வந்து எனக்கு வந்து பயங்கரமாக, ஏன்னா யுவனோட இன்ஜினியர் குரு என்ன சார், எப்படி சார் உங்களுக்கு மட்டும் இப்படி பண்ணுறாரு மியூசிக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் உண்மையிலே என்னென்னா அவர் சிம்புக்குன்னா தான் அப்படி பண்ணுவார். அவர் வந்து சிம்புக்குன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். இதில் நடுவில் நான் மாட்டிட்டேன், ஒரு சின்ன போனஸ் அவ்வளோதான். அதனால் வந்து எப்போவுமே ஒன் ஆஃப் மை ஃபேவரட், ஒன் ஆஃப் ஆல் யுவர் ஃபேவரட் காம்பினேஷன் அப்படின்னா அது எஸ்டிஆர் யுவன் சங்கர் ராஜா காம்பினேஷன். அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது வே தி கிவன் மியூசிக். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய பேர், அதாவது வந்து எஸ்டிஆர் ஃபேன்ஸை நான் சொல்லி ஆடணும்னா, ஒருத்தருக்கு ஹாப்பி பர்த்டே போட்டால் கூட ட்விட்டரில் மாநாடு அப்டேட் அப்படி தான் கேட்பாங்க. யாராவது ஒருத்தங்க இறந்துட்டாங்க, கண்டோலன்சஸ் போட்டா சார் மாநாடு அப்டேட். அதாவது வந்து அவர் மேலே இருக்கிற காதல் வந்து இப்போ 25 படம் வந்துருது, அதுக்கப்புறம் அப்டேட் கேட்க முடியாது. நீங்கள் செகண்ட் பார்ட்டா? ஸோ எனிவே இதில் வந்து அப்புறம் எஸ்ஜே சூர்யா சார் இந்த கேரக்டருக்காக வந்து நிறைய பேர் நாங்கள் வந்து ஃபஸ்ட்லேருந்து நான் போய் கதை சொல்லி இது பண்ணேன். அப்புறம் கடைசியில் தான் வந்தார் விநாயக் மகாதேவன். அந்த மாதிரி கடைசியில் தான் வந்தார் எஸ்ஜே சூர்யா. ஏன்னா வந்து இந்த கேரக்டரை வந்து நான் வந்து அவர்கிட்ட வந்து எப்போவுமே சொல்கிறது, இல்லை சார் இன்னும் கொஞ்சம் கூலாக போனா சார், கொஞ்சம் ஜாலியாக இன்னும் கொஞ்சம் கேஷுவலாக அப்படின்னாடே வந்து அவர் என்கிட்ட எப்போவுமே சொல்வார், சார் ஒரு பயங்கரமாக இன்டர்நேஷ்னலாக ஒரு கான்செப்ட் எடுத்துட்டீங்க, ஆனால் இது கரகாட்டக்காரன் ஆடியன்ஸுக்கும் புரியணும், கீழே கரெக்டாக போயிட்டு அவங்களுக்கும் தெரியணும் புரியணும் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எப்போவுமே மைண்டுக்குள்ளே போட்டுக்கிட்டே இருப்பார். இந்த கேரக்டரை வந்து ஒரு வேறு லெவலில் வந்து எலிவேட் பண்ணி இந்த 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 செகண்ட் ஹாஃபுக்கு வந்து ஆஃப் த ஃபிலிம், ஐ மீன் த ஹோல் ஃபிலிம், அதுக்கு வந்து இட்ஸ் பேசிக்லி எஸ்டிஆர் வர்சஸ் எஸ்ஜேஎஸ் தான் இந்த படம். இது வந்து இதுதான் வந்து உண்மை. அவங்க ரெண்டு பேருக்குள்ளே நடக்க போகிற ஃபேஸ் ஆஃப் தான் வந்து த ஹோல் ஃபிலிம் இஸ் ஆல் அபவுட். இது வந்து ஒரு புது முயற்சியில் பண்ணியிருக்கோம். ஸோ எவ்ரி ஆக்டர், இப்போ கல்யாணி பிரியதர்ஷனாக இருக்கட்டும், இந்த யூஸ்வலான இந்த படத்தில் நாங்கள் ஆக்சுவலி எஸ்டிஆர்
இவன் சேர்ந்தானா வந்து ஒரு ஏழு எட்டு பாட்டு இருக்கும். இப்போ நாங்களும் நிறைய பாட்டு வச்சுருப்போம், ஆனால் இந்த படத்தில் மட்டும்தான் வந்து எங்களுக்கு அந்த அந்த இது அமையலை எங்களுக்கு சாங்ஸு. அதனால வந்து எனக்கு நிறைய பேர் சொன்னாங்க, இப்போ இந்த வாசிக்கு சொன்ன மாதிரி வந்து ஒரு ஒரு சுச்சுவேஷனுக்கு ஒரு ஒரு சாங் மாதிரி, ஒரு ஒரு சுச்சுவேஷனுக்கு ஒரு ஒரு பீஜ், ஒரு ஒரு தீம் முடிச்சிருக்காப்ல இவனு. ஸோ கண்டிப்பாக அது யுவன் ரெக்கார்ட்ஸில் வந்து அதுக்கு வரிசையாக வந்து தீம்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும். இப்போது நிறைய பேரை வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மென்ஷன், அதாவது வந்து மதன் கார்கி அவங்க எழுதினாங்க, ஒரு சாங் எழுதியிருக்காங்க அவருக்கு, மேர்சேலா சாங் அவர் தான் எழுதினார். அதுக்கப்புறம் வந்து அறிவு, இப்போ வந்து இப்போ இந்த தி லேட்டஸ்ட் சாங் அவர் தான் எழுதியிருக்காரு. ஸோ அவங்களுக்கெல்லாம் நன்றிகள் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இந்த சமயத்தில் கூட வந்து நம்ம வீர் அசிஸ்டன்ட் டைரக்டர் வீர் அசோசியேட் வந்து ஸ்டூடியோவில் தான் சார் இருக்கேன், ப்ரீமிக்ஸ் போயிட்டுருக்கு, வெள்ள ஃபுல்லாக அங்கே தான் ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ உதயகுமார் சாரோட அங்கே போயிட்டுருக்கு. ஸோ அவருக்கு ஸோ அவனுக்கு இடையே ஹைடா நல்லபடியாக வேலை செய்ய எப்படி யூடியூப்பில் பார்த்துட்ருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ மை ஏடிஸ் டீம் எல்லாருக்குமே வந்து இன்னும் அவங்க இல்லாமல் நான் கிடையாது. ரா பகலா இன்றைக்கி காலையில் யாருமே தூங்கலை சார், எல்லாருமே வந்து எல்லாம் முடிச்சிருந்து இங்கே க்யூவில் போய் எடுத்து இப்போ நீங்கள் பார்த்த விஷயங்களெல்லாம் வந்து இங்கே கொண்டு வந்து காலங்காத்தால் செக் பண்ணி அதுக்கப்புறமா போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்தாங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு யூ கைஸ் அண்ட் தேங்க்யூ வெரி மச் சிச்சு. அப்புறம் எனக்கு இந்த கதை விவாதத்தில் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ண எழில், சந்துரு, அப்புறம் டேரக்டர் சரவணராஜன் இவங்கெல்லாம் வந்து, அப்புறம் லியாகத் அலிகான் சார் அவங்கெல்லாம் வந்து எனக்கு அந்த சமயத்தில் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. இந்த இந்த லூப்புன்னு நான் வந்து இந்த கதையை நான் கொண்டு வரதுக்கு வந்து அவங்கெல்லாம் வந்து முதல்ல ஒத்துக்கவே இல்லை, இது எப்படி புரியும் அப்படிங்கிறது. அவர் போக போக வந்து வி ட்ரை டு கன்வின்ஸ் எவ்ரிபடி. நான் எப்போவுமே வந்து எனக்கு ஒரு படம் கதை உருவாச்சு அப்படின்னு சொன்னால் வந்து நான் ஃபஸ்ட்டு என்னோடய கதையை வந்து நான் சொல்கிற ஒரே ஆள் வந்து பிரவீன் கேஎல் அவர் தான். என்ன ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொன்னால், அவருடைய ஃபஸ்ட்டு படம் என் கூட பண்ணார், அவருடைய 100வது படமும் என் கூட தான் பண்ணுறாரு. ஸோ அதனால் வந்து இப்போ பேசிக்காக வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் சைட் விஷுவல் சைட்ஸில் வந்து என்னோடய படங்களில் வந்து எப்போவுமே ஒரு 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 கிளாஸ் அப்பார்ட்டாக இருக்கிறதுக்கு காரணம் அந்த 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 பேக்கேஜிங் பண்ணுறது எல்லாம் பண்ணி, அதுக்கு மெயின் ரீசனே வந்து திருவாளர் பிரவீன் கேஎல் தான். அண்ட் இப்போ பேச மாட்டேன்னு சொல்லிட்டாரு. சரி, என்னோடய டீம், அதாவது வந்து நான் என்னோடய டீமை நான் ஐ ஷுட் நாட் தேங்க் மை டீம். இப்போ வாசிகியாக இருக்கட்டும், இப்போ ரிங்கு அரவிந்த் ஆகாஷாக இருக்கட்டும், பிரேம்ஜியாக இருக்கட்டும், இப்போ மகத்தாக இருக்கட்டும், இந்த யூனோ அஞ்சனாவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து விரால் நாங்கள்லாம் ஒரே டீம். இவனெல்லாம் நான் தேங்க் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, ஏன்னா வந்து அவனுக்கு வேறு வழி கிடையாது, அவன் தலையெடுத்து எப்பவுமே பண்ணி தான் ஆனோம். இப்போ பிரேமாக இருக்கட்டும், எல்லாருமே யூனோ இட்ஸ் 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 அ ஃபேமிலி, எங்களுடைய ஃபேமிலியாக தான் நாங்கள் எப்போவுமே பண்ணுவோம். இப்போ சிம்பு சாரும் வந்து ஃப்ரம் மை அதாவது நான் டைரக்டராக ஆனதுலேருந்து இஸ் ஆல்வேஸ் அ பிரதர் டு மீ. ஏன்னா வந்து உரிமையாக எல்லா விஷயம், இது தப்புன்னா வந்து தப்புன்னு சொல்லுவாப்பில். நாங்கள் ரெண்டு பேரும் வந்து நிறைய சண்டை போட்டிருக்கோம் முன்னாடிலாம், வந்து நிறைய மனஸ்தாபங்கள் நடந்திருக்கோம். ஆனால் வந்து ஐ திங்க் இஸ் ஒன் ஆஃப் த லவ்லியஸ்ட் ஹியூமன் பீயிங் ஐ ஹவ் எவர் சீன் இன் மை ஹோல் லைஃப். யூனோ இஸ் சச் அ குட் ஹார்ட்டட் பர்சன். ரொம்ப அவருக்கு வந்து இந்த இது இதுலேருந்து வந்து அது ஐ திங்க் ஏன் அடுத்தது ஹிந்தி தான் போகணும் சார். நீங்கள் அஜய் சுரேஷ் சார் சொல்கிற மாதிரி அவர் என்ன சொல்லுவாங்க நான் உங்களையும் சொல்கிறேன், ஐ திங்க் நம்ம மூணு பேரும் சேர்ந்தே ஹிந்தி போயிடலாம்னு நினைக்கிறேன். மகத் ஆல்ரெடி இப்போ ஹிந்தி படத்தில் நடிக்க ஆரம்பிச்சிட்டே கொஞ்சம் இதாக கொடுறேன். ஆ இப்போ அவனுக்கு பாருங்கள், அந்த பக்கம் வந்து சோனாக்ஷி சின்ஹா, இந்த பக்கம் ஹேமா குரேஷின்னு சொல்லி ரஜினி சாரோட ஜோடிகளோடு வந்து மகத் ஏசிக்கு தர சொல்கிறேன், ஹிந்திக்கு போயிட்டான் சார் அவன். ஸோ டேனி எல்லாருக்கும், உதயா என்ன எல்லாருமே இருக்காங்க, சுபியா சார் தேங்க்யூ, ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்போ தான் உங்களை மீட் பண்ணுறேன். ஒரு பெரிய அன்பும் மரியாதையும் எனக்கு எப்பவுமே உண்டு. அதுவும் இது விருது ஒரு வித்தியாசமா வெரிக்கும். பிளாக்ஷிப் பத்தி சொல்லி ஆகணும், எங்களுடைய மிக முக்கியமான ஒரு காம்படிஷனாவே நாங்க பாக்குறோம். இந்த அவார்டினுடைய கான்செப்டே வந்து புதுசா இருந்தது. Thank you so much for this most prestigious award. The Bhlakship Award வாங்கது ஒரு பெரிய பெரிய விஷயம். They have redefined how award functions are done for the first, second and third time. Phenomenal job, sir.
கங்க்ராட்ஸ் பிளாக் ஷீப், ஒரு ஸ்ட்ராங்கான டிஜிட்டல் பிளாட்ஃபார்மாக இருக்கிறீங்க. பட் இன்னைக்கு இந்த ஸ்டேஜுக்கு நான் வந்தது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்கள பார்க்கும்போதெல்லாம் இந்த பாட்டு தான் தோணும். எங்கள் வீட்டில் பிளாக் ஷீப் எப்பயாவது பார்த்துருக்கீங்களா? பார்த்ததுனால தான் இங்கே வந்திருக்கேன்.